ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கிகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஐபிபிஎஸ்க்கான புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஐபிபிஎஸ்லேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னமான பதிவு அறிவிச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மற்றும் மேனேஜ்மெண்ட்க்கான ட்ரைனிங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தா இப்போ பர்மனன்ட் ஜாப்னே வந்து சொல்லலாம். இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ணலாம்னா, 1/8/2024 21/8/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிரிலிம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மந்த் இருக்க போது, மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மந்த் இருக்க போதுன்ற மாதிரி உங்களுக்கான ஃபுல் ஷெடியூலே வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்தந்த மந்தில் அந்தந்த ப்ராசஸ் கண்டிப்பாக கரெக்டாக உங்களுக்கு வந்து நடைபெறும். ஓகே, அதுக்கடுத்து அப்டே கீழே வந்தீங்க அப்படின்னா மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னமான பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எந்த பேங்க்லாம் வேலைவாய்ப்பு வந்து இருக்க போதுன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அந்த மாதிரி ஒரு சில பேங்க்ல உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 20-30 இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி என்சிலாக இருக்கீங்கன்னா அதிகபட்சமாக 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி. அதாவது இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கான பதவியை பொறுத்த வரைக்கும் என்னமான கல்வி தகுதி இருக்குன்னா, ஏ டிகிரி, ஸோ எனி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. த கேண்டிடேட் மஸ்ட் போசஸ் வேலிட் மார்க்ஷீட் மற்றும் டிகிரி சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலையுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்க. நெக்ஸ்ட், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 175 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்க, ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி, நீங்கள் 850 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க ஆப்ஜெக்டிவ் டைப்ல. இது என்னமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வைக்கிறாங்க, அதில் மட்டும் ஹிந்தி வந்து இருக்க போது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம் எக்ஸாம் இருக்கும். அடுத்த கட்டமாக இந்த ப்ரிலிம்ஸை யார் யாரெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறாங்களோ அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 155 கொஸ்டின் கேட்குறாங்க. 200 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தா லெட்டர் ரைட்டிங் மற்றும் எஸ்ஏ வந்து கேட்பாங்க, அதில் ஒரு 25 மதிப்பெண் இருக்க போது. ஸோ இதுதான் மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு வந்து போவீங்க. இன்டர்வியூ செலக்ட் ஆனவங்களுக்கு உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெனால்ட்டி மார்க் இருக்கு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆன்சருக்குமே தப்பான ஆன்சர் இருக்கும், பெனால்ட்டி மார்க் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டே கீழே வந்தால் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், அதாவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து வைக்கிறாங்க. அது வந்து பார்த்தா ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது யார் இருக்குன்னா எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுக்கு வந்து இந்த ப்ரீ ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓபிசி கேட்டகரி தான். ஸோ தேவைப்படுறாங்க முன்னாடியே நீங்கள் போயிட்டு ஒரு ட்ரைனிங் மாரி அட்டன் பண்ணிக்கலாம், அதுக்கு நீ ஆன்லைனில் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அப்டே கீழே வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, என்னமா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க சிலபஸை தெளிவாக நீங்கள் ரெஃபர் பண்ணவே ஈஸியாக வந்து பார்த்தா கிளியர் பண்ணிடலாம். ஓகே,
அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேக்கன்சி பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்லயுமே எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை பத்தி தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து பார்த்தா வேக்கன்சி கொடுக்கல, பேங்க் ஆஃப் இந்தியாவில் டோட்டலாக 885 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 885 வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்க, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் எவ்வளோ, ஜெனரல் கேட்டகரியிலும் பிரிச்சிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி கனரா பேங்க்ல 750 வேக்கன்சியும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 2000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஐஓபியில் வந்து பார்த்தா 260, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 200 வேக்கன்சி, பஞ்சாப் மற்றும் சிந்த் பேங்க்ல ஒரு 360 வேக்கன்சி. டோட்டலா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4455 வேக்கன்சி வந்து பார்த்தா இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லயுமே வேலையை பந்திருக்க போது எல்லா நிறைய பேங்க்ல கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டர் எங்கெங்க ஒதுக்கிருக்காங்கன்னா பிள்ளைம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர் இந்த மாதிரி பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதேமாரி மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இந்த இடங்கள்ல உங்களுக்கான மெயின் எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண பாருங்க. ஸோ ஈஸியாக தான் உங்களுக்கு அப்ளை பண்ண ப்ராசஸ் இருக்க போது. அப்ளை பண்ணதுக்கான வெப்சைட் இதான் கொடுத்துருக்காங்க, லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். கிளிக்கியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன, அதேமாரி கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் போயிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மிடில் நேம், லாஸ்ட் நேம்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொடுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதே கீழே வந்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு பக்கத்தில் என்ன மெயில், ஜிமெயில்னா ஜிமெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு திரும்ப அதே மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சர் அப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் போயிட்டு ஃபோட்டோ எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கான சைஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 20 KB 50 KB இருக்கணும், சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 20 KB கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்றமே நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஸோ இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்தோ ஃபோன்லேருந்தோ ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைவா நீங்க போட்டோ வந்து பார்த்தா கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ போட்டோ நீங்க அப்லோடும் பண்ற மாதிரி இருக்கும், லைவா கேப்சரும் வந்து பண்ற மாதிரி இருக்கும். கேப்சர் லைவ் போட்டோ யூசிங் வெப் கேமரா, இதுல போயிட்டு கிளிக்கியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான போட்டோவை நீங்க லைவா வந்து பார்த்தா கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேப்சர் பண்ணிட்டு சேவ் கொடுத்தனா உங்களுக்கான போட்டோ வந்து சேவ் ஆயிடும். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கான சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க பாருங்க. போட்டோ வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் இதில் போயிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம்னு இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு ஆப்ஷனுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு போட்டோ மட்டும் சிக்னேச்சர் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. முதல்ல நீங்கள் என்ன கேட்டகரியை சேர்ந்தவங்க, அதாவது ஜென்ரல் கேட்டகரினா ஜென்ரல் கொடுங்க, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனாக அந்த ஆப்ஷன் செட் பண்ணுங்க, ஓபிசினா ஓபிசி கொடுங்க, எஸ்சிஎஸ்னி எஸ்சிஎஸ்டி அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து, என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். இல்லை எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம் எழுத ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்து உங்களுக்கு எழுதுறதுக்கு ஸ்கிரைப் தேவை அப்படின்னா அந்த நீங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லை எனக்கு இல்லை நானே எழுதிக்கன்றவங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 1984 ரியாட்ல வந்து பார்த்தா நிறைய பேர் இறந்துருப்பாங்க, அதுல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனு கேட்டிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலிஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ரிலிஜனை சார்ந்தவங்க, இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டின்ற மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க, அதாவது இந்துவை தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்க, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, மீதி வந்து நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வெதர் சர்விங் இன் கவர்மெண்ட், நீங்கள் வந்து பார்த்தா கவர்மெண்ட் மற்றும் பப்ளிக் செக்டர் பேங்க் ஃபினான்ஸ் இருக்கு பாருங்க, அதில் ஒர்க் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க.
ஒர்க் பண்ணியிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸாம், அதாவது சிஆர்பி எக்ஸாமோ POMT இந்த மாதிரி எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எழுதிருக்கீங்க அப்படின்னா, எஸ் கொடுத்து எத்தனை அட்டம்ப்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எந்தமான எக்ஸாம் எழுதிருக்கின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் நேஷனாலிட்டி இந்தியனை வந்து சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் எது அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோ, நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம் எக்ஸாமுக்கான சென்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ப்ரிலிம் எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்க, தமிழகத்தில் ஒரு 12 டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கே இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து சைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, மெயின் எக்ஸாமினேஷன் எங்கே எழுத போகிறீங்களோ அதுக்கான சென்டர் நீங்கள் சைட் பண்ணுங்க. ஓகே, அதேமாரி நீங்கள் எதோ வந்து பார்த்தா ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன்ஸுக்கு, அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு என்னமான ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டாக்குமெண்ட் சைட் பண்ணிட்டு அதுக்கான நம்பர், ஆதார் கார்டுனா ஆதார் கார்டுக்கான நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டே, அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து இயர், இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் மற்றும் பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ட்வின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்கள் மேரிடா, அன்மேரிடா, விடோவா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள் ஃபுல் அட்ரஸை. உங்களுக்கான கரஸ்பாண்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் முன்னே இருக்குன்னா சேம் அஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் எந்த அட்ரஸுக்கு வந்து கேட்டிருப்பாங்க, டெம்பரரி அட்ரஸா பர்மனன்ட் அட்ரஸா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு சேவ் ஆன் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது நீங்கள் என்ன எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது, ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் என்னமான டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சியா, பிகாமா, பிஏவா, பிடெக்கா, மேனேஜ்மெண்ட்டா, அந்த பிஃபாமா, அந்த மாதிரி எந்தமான டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிகிரி இல்லைன்றவங்க நீங்கள் அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துட்டு அதில் உங்களுக்கான ஸ்பெஷலைசேஷன் வந்து கேட்டிருப்பாங்க, பிஎஸ்சினா அல்ல மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பிஏனா வந்து பார்த்தோம், ஹிஸ்ட்ரியா, தமிழா, இங்கிலீஷ்ன்றதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான ஸ்பெஷலைசேஷன் என்னதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் டிகிரியை வந்து எப்போ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மந்த்தில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்கன்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, டிகிரியில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கின்றதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தமான கிளாஸில் பாஸ் பண்ணீங்க வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணீங்களா அல்லது வந்து பார்த்தா செகண்ட் கிளாஸான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிகிரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தா பிஜி முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிஜிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இனி டிகிரி முடிச்சா போதுமானது அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா முடிச்சிருக்கீங்கன்னா அந்த பாக்ஸில் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருக்கிறவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டின் டிப்ளமோ சர்வீட் வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து பார்த்தா டிகிரியில் வச்சுருக்கீங்களான்றதை கேட்டிருக்காங்க. இல்லை நான் வந்து பார்த்தா படிக்கிறப்ப ஸ்கூலில் காலையில் வந்துச்சு அப்படின்றவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், எதில் வந்துருச்சு எதில் வந்துச்சுன்றத கரெக்டாக நீங்கள் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டர் நாளை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, ஸோ என்னமான ஒர்க் பண்ணீங்க, என்னமான பதவியில் இருந்தீங்க, எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கான டியூட்டி என்ன, எதன் காரணமாக லீவ் ஆனீங்க, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங்கான்னு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு நோ அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஇடி எக்ஸாம் என்னமான்னு கேட்டிருக்காங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ரீ ட்ரைனிங் ஏரியா வந்து வைக்கிறாங்க, யார் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வைக்கிறாங்க. உங்களுக்கு ப்ரீ ட்ரைனிங் எக்ஸாமினேஷன் வேணுன்றவங்க எஸ் கொடுத்து என்னமான சென்டரலாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அங்கே போயிட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதாமே இருக்கும். வேணுன்றவங்க எஸ் கொடுத்து முன்னாடியே ஒரு ட்ரைனிங் மாதிரி வைப்பாங்க, இது வந்து பார்த்தா தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அவசியம் கிடையாது. ஸோ வேணான்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னமான லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்காங்க பாருங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தா ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கொடுத்துக்கோங்க. அதேமாரி வேறு லாங்குவேஜ்னா ஹிந்தி தெரியணும், அதுக்கான ஆப்ஷன் சைட் பண்ணிக்கலாம். இல்லை அதர்ஸ் கொடுத்து நீங்கள் தமிழ் கூட சைட் பண்ணி என்னமான ஸ்பீக் பண்ண தெரியுமா, ரீட் பண்ண தெரியுமா நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது
உங்க மீது ஏதாச்சும் கிரிமினல் கேஸா இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நீங்க இன்னும் வந்து சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு சேவன் கண்ட்ரியும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தா பேங்க் ப்ரிஃபரன்ஸ் வந்து சைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தா பேங்க் ப்ரிஃபரன்ஸ் வந்து சைட் பண்ணாம இருக்கும். அதாவது நோட்டிபிகேஷன் படி வந்து பார்த்தா ஒவ்வொரு பேங்க் வைஸா உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்க, அதன் அடிப்படையில் உங்களுக்கான அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து சைட் பண்ண பாருங்க. ஏன்னா ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரையும் கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஓகே, அதிகபட்ச வேகன்சி ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்ட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு பேங்க் ஆஃப் இந்தியாவை செகண்டாக வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது அதிகபட்ச வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 வேகன்சி கொடுத்துருக்காங்க கனரா பேங்க்ல. ஸோ கனரா பேங்க் வந்து பார்த்தா தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்க பாருங்க. அதுக்கடுத்த வேகன்சி வந்து பார்த்தா 360 பஞ்சாப் மற்றும் சிப் பேங்க்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேங்க் எங்கன்றத பார்த்தீங்க ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸை வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க ஐஓபி, அதை வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேங்க்ல எந்தெந்த வேகன்சி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தா 1/1 ஆர்டர் வைஸாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இன்னொன்றத்தை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பேங்க்குமே ஆர்டர் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கும். சின்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் விட்டுருக்கீங்கன்றதை பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக்கான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 டிக் பாக்ஸ் இருக்க பாருங்க, அதை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த கட்டமாக உங்களுக்கு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் இடது கட்டரல் இருக்க பாருங்க, அதை நீங்கள் ஒயிட் பேப்பரில் வந்து பார்த்தா மை வச்சு அதை நீங்கள் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, இதை எப்படி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கணும். நோட்டிஃபிகேஷனில் 39 பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஒரு பேஜ், இதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் கைப்பட எழுதுகிற மாதிரி இருக்கும். ஐ போட்டு அதுக்கு பார்த்து உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிட்டு ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீதா, இதை அப்படியே மூணுவா அப்படியே ஒரே பேஜில் நீங்கள் வந்து நீங்கள் கைப்பட எழுதி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு கீழே செக்யூரிட்டி கோடு கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சர் கூட என்ட்ரு பண்ணிட்டு சேவன் எக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேப்சர் கூட அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் பேமெண்ட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும், அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் வெப்சைட்ல போய் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே எக்ஸாம் அலாட் பண்ணியிருக்காங்க அங்கே போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். செகண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஐடி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், ராஜபாஷா அதிகாரி, லா ஆஃபீஸர், HR கேட்டிருக்காங்க, மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், மொத்தமாக 6 பதவிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் 1/8/2024 21/8/2024 வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான், 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக வந்து அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா 4 இயருக்கான இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க, டெக்னாலஜிலாம் முடிச்சிருக்காங்க பாருங்க, இன்னும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் சொல்லியிருக்கவங்க முடிச்சுக்கோங்க, அல்லது போஸ்ட் கிராஜுவேட்ல டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 4 இயர் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்க, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரி. ஸோ அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ராஜபாஷா அதிகாரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்ல இங்கிலீஷ், ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது வந்து பார்த்தா சான்ஸ்கிரிட் வித் இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். லா ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் LLB முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. HR பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு MBA முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
மார்க்கெட்டிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் முடிச்சுட்டு 2 இயர் ஃபுல் டைம் எம்எம்எஸ் மார்க்கெட்டிங் முடிச்சவங்க அல்லது 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சேம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலிம் எக்ஸாம் லா ஆஃபீஸர் மற்றும் ராஜபாஷா அதிகாரிக்கான பிலிம் வந்து மொத்தம் 150 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. 125 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மீதி இருக்க பதவிகளுக்கு 150 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான சிலபஸ் என்ன, மெயின் எக்ஸாம் எப்படி இருக்கவோ அதிலுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போது. அதேமாரி வேலையை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு வேகன்சி அதாவது ஒவ்வொரு ஃபீல்டு வைஸும் வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஐடி ஆஃபீஸர்னா ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கு 346 கொடுத்துருக்காங்க. ஐடி ஆஃபீஸருக்கு எவ்வளோ வேகன்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸருக்குமே எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காண்டமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 860 மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அப்ளை பண்ணது முன்ன எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் இருக்க போது. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பம் இருக்கவங்க தகுதி இருக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.